திமுகவினருக்கு பொது இடங்களில் யாரிடமாவது வம்பிழுத்து எங்கேயாவது கொள்வதே வேலையாகிவிட்டது சென்னையில் பிரியாணி கடையில் ஓசி பிரியாணிக்காக பாக்ஸிங் போட்ட திமுக தொண்டருக்காக அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலினே நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்ட சம்பவத்தை யாருமே மறந்திருக்க முடியாது இந்த சூழலில் திமுக பிரமுகர் ஒருவர் நண்பர்களுடன் சேர்ந்து போலீஸ்காரரின் மண்டையை உடைத்த சம்பவம் சர்ச்சையாக வெடித்துள்ளது சென்னையில் உள்ள நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் சுரங்கப்பாதை அருகே இருக்கும் சர்வீஸ் சாலை சென்னை மாநகரில் எப்போது பரபரப்பாக இருக்கும் முக்கியமான இடங்களில் ஒன்று ஆனால் இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் இருக்காது என்பதால் அந்த பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது இந்த சூழலில் இளைஞர்கள் சிலர் கடந்த நான்காம் தேதி இரவு அந்த சர்வீஸ் சாலையில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் கூச்சலும் கும்மாலமுமாக அவர்கள் போட்ட களியாட்டங்கள் அப்பகுதி வாசிகளின் தூக்கத்தை கெடுக்கும் விதமாக இருந்துள்ளது அந்த நேரத்தில் நங்கநல்லூர் சுரங்கப்பாதை வழியே பணி முடித்து தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் ஆதம்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மோகன்தாஸ் அப்போது நடுரோட்டில் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்களை பார்த்து பொது இடத்தில் மது அருந்தக்கூடாது கூடாது என்று எச்சரித்துள்ளார் ஆனால் அவர்கள் கேட்கவே இல்லை மோகன்தாஸ் எவ்வளவு எடுத்துக் கூறியும் அவர்கள் கேட்காததால் ஆத்திரமடைந்தார் மேலும் அந்த இளைஞர்கள் காவல் உதவியாளர் மோகன்தாஸ் வண்டிக்கு வழிவிடாமல் தகராறில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் அந்த இளைஞர்களின் அட்டுழியத்தை தாங்க முடியவில்லை அதனால் வழிவிடும்படி ஹாரன் அடிக்க தொடங்கினார் போலீஸ் அதிகாரி மோகன்தாஸ் ஹாரன் அடித்ததால் அந்த இளைஞர்கள் அவரை தாக்க தொடங்கினர் அவர்கள் கையில் இருந்த மது பாட்டில்களை எடுத்து மோகன்தாஸை பலமாக தாக்கியுள்ளனர் இதில் மோகன்தாஸின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் அவரது இருசக்கர வாகனத்தின் சாவி மொபைல் போன் ஆகியவற்றை பிடுங்கிக் கொண்டு தப்பிச் சென்று விட்டனர் இரவு நேரத்தில் உதவிக்கு யாரும் இல்லாத நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட மோகன்தாஸ் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு தானே சென்று சிகிச்சைக்கு சேர்ந்துள்ளார் அவருக்கு தலையில் பத்து தையல்களும் இடது கண் புருவத்தில் மூன்று தையல்களும் போடப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக பரங்கிமலை காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் மோகன் தாஸ் அவர் அளித்த புகாரின் பேரில் செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் டூ நைன்டி போர் பி த்ரீ டுவெண்டி போர் த்ரீ தேர்ட்டி டூ த்ரீ பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தகராறில் ஈடுபட்ட அந்த போதை ஆசாமிகளை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்ட இந்த வழக்கின் விசாரணையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் மோகன் தாசை தாக்கியது ஆலந்தூரை சேர்ந்த நூற்றி அறுபத்தி இரண்டாவது வட்ட இளைஞரணி திமுக துணை அமைப்பாளர் வினோத் தலைமையிலான கும்பல் என்பது தெரியவந்தது இதன் அடிப்படையில் திமுக பிரமுகர் வினோத்குமார் அஜித் குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர் மேலும் தலைமையாளர் இருக்கும் மற்ற நபர்களையும் தேடி வருகின்றனர் ஏற்கனவே பொறுப்பற்ற தொண்டர்களால் பல சிக்கல்களை சந்தித்து வருகிறது திமுக இந்நிலையில் புதிதாக போலீசை தாக்கிய பிரச்சனையும் உருவெடுத்துள்ளது